It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis, Foresight. And we reached 200. Talk to TBC with your favorite Ram Raj. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வளமை போலவே இரண்டு சிறப்பு விருந்தினர்களை அழைத்திருக்கின்றோம். வளமையாகவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் திரு விஸ்வலிங்கம் சிவலிங்கம், அதே போன்று இலங்கையிலிருந்து மூத்த தமிழ் செய்தியாளர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்கள், இருவருக்கும் வணக்கம். ஆம் ஐயா, அண்மையிலே பல்வேறு விடயங்களை பற்றி பேசலாம். குறிப்பாக நீங்கள் இந்தியாவிலிருந்து வரும் நியூஸ்லின் ஏசிய ஊடகத்துக்கு ஒரு கட்டுரை ஒன்றை ஆங்கிலத்திலே எழுதியுள்ளீர்கள். அதன் தமிழாக்கத்தை அரங்கம் பத்திரிகையிலே சீவகன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அது முக்கியமாக இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அரசியல் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக பேசுகின்ற அதை விட முக்கியமாக அபிவிருத்திக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்ப்பது போன்ற ஒரு கருத்தினை கூறியிருந்தீர்கள். இதை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம்? ஏன்னா காலங்காலமாக தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் உரிமை தொடர்பாகவே அதற்கு முன்னுரிமை கொடுத்தே பேசி வருவதாக கூறி வருகிறது. இப்படியான சூழ்நிலையில் இதை மாற்றக்கூடிய அல்லது இதை நாடி செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டா, ஏற்படுமா? என்னை பொறுத்தவரை அந்த கட்டுரையில் நான் எழுத அந்த கட்டுரையில் நான் எழுத வேண்டிய என்னை உந்தி தள்ளியது சம்பந்தனவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனவர்களும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலும் அவர் இலங்கை வந்து டெல்லிக்கு புறப்பட்ட முன்னதாக அரவணத்தியாரத்தில் எதிர்பார்க்காத விதமாக ஒரு சந்திப்பு, அது முன்னர் திட்டமிட்ட சந்திப்பாக தெரியவில்லை என்றால் கடைசி நேரத்தில் அரவணத்தியாரத்தில் பிள்ளைகளை பிடிக்க வந்து இவருக்காக காய்ச்சி போட்டு போகின்ற மாதிரி வந்து காய்ச்சது. ஆனால் அதில் 13வது திருத்தம், அரசியலமைப்பு முயற்சிகள், அவர்களை பற்றி நிச்சயமாக கருத்திருப்பார்கள். கதைக்கு அவர்கள் அதை அவர்கள் கருத்த விடயங்களை உணர்ச்சி பூர்வமான இலங்கையிலே அரசியலில் உணர்ச்சி பூர்வமான ஒன்றென்றபடியால் அது அவர்கள் அரசாங்கத்தையோ அல்லது சிங்கள தரப்பையோ இப்போதைக்கு வகைத்து கொள்ளவோ அந்நியப்படுத்தவோ விரும்பாத சூழ்நிலையில் அதை அதை இரகசியமாக வைத்திருப்பதாக கூட அறிக்கைகள் வந்தன. அந்த பின்னணியிலே வெளிப்படையாக அவர்கள் அஜித் டோவால் அவர்கள் சொல்லியிருந்தார், வடக்கு கிழக்கில் பொருளாதார அபிவிருத்தியில் நீங்கள் கூடுதலாக சற்று கவனம் செலுத்த வேண்டும் என்ற, ஆனால் அது மற்ற அரசியல் பிரச்சனைகள் பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டிலே அவர் அதை என்ன சொன்னார் என்பது எங்களுக்கு தெரியாது என்றபடியாலும் சம்பந்தனையாகவும் அதை வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் இருப்பதாலும் நாங்கள் சில ஊகத்தனமாகத்தான் சிலவயத்தை பார்க்க வேண்டி இருந்தது. ஊகத்தனம் என்றது கற்பனையாக அல்ல, நடைமுறை சாத்தியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று நாங்கள் எங்கள் மனதில் ஊகித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்லெண்ணத்துடன் ஊகித்து கொள்ளக்கூடிய விடயங்கள். அதிலே பொருளாதார பிரச்சனைகளை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்தியா தரப்பினால் வெளியுறவு செயலாளராக இவர் தேசங்கள் இருந்த போதிலும் வந்து பொழுது இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கருத்த பொழுது 30 வருடங்களுக்கு முன்னருக்கு முன்னர் நடந்து முடிந்துவிட்ட கச்சா தேவைப்பட்ட சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு எவ்வளவு காரியங்கள் நடந்து விட்டன. ஜியோ பொலிட்டிக்கல் புவிசார் அரசியல் நிலவரங்கள் உலகளாக ரீதியில் பிராந்திய புவிசார் அரசியல் ரீதியில் மாறிவிட்டன. அதை நாங்கள் படித்துக் கொண்டிருக்க முடியாது என்று வெளிப்படையாகவே அவுட்கொள்கை கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சம்பந்தம் உட்பட ஆகியோரின் மன தாங்களுக்கு மத்தியிலும் அவர் அதை சொன்னார். நீங்கள் சிலபடி எங்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தாவிட்டால் என்றென்றைக்குமே நீங்கள் எதையும் பெற முடியாத ஒரு சமமாக எஞ்சி நிற்க வேண்டிய ஒரு பரிதாப நிலைதான் ஏற்படும் என்று சொல்லியிருந்தார். அது அவர் சொன்னது. பிறகு மோடி அவர்கள் உடனான சந்திப்புகளின் போதும் பொருளாதார விடயங்களுக்கு கவனம் செலுத்தும் இந்திய தரப்பு எப்பொழுது இந்த புதிய மாற்றங்களுக்கு பிறகு இவர்களுடன் சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்ததோ அது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதால் இப்போதைக்கு அவர்கள் இலங்கையை
அறிஞர் அரசாங்கத்தை ஒரு அரசியல் முறையில் தமிழர்களின் பிரச்சனை தொடர்பான அரசியல் முறையில் கையாள தயாராக இல்லை. அதனுடன் இருந்தால் அமெரிக்காவுடன் சேர்ந்து இந்து சமுத்திர பிராந்தியத்திலே ஒரு சீனாவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு வியூகங்களை செயற்படுத்துவதில் முனைப்பு காட்டுவதனால் அவர்கள் இலங்கை அந்த அதனுடைய இந்து சமுத்திரத்தில் அதன் அமைமிடம் காரணமாக பெற்றிருக்கக்கூடிய மூலோபாய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், அதனாலே அவர்களை இலங்கையை பகைப்பதையோ அல்லது இலங்கைக்கு இலங்கையை முறை ஆத்திரப்பட வைக்கக்கூடிய அல்லது கொஞ்சம் கசப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சாரி தமிழர் பிரச்சனையை மையமாக வைத்து அந்த பிரச்சனையை எடுக்க அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் பொருளாதார ரீதியான பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுக்கு தமிழர்களுக்கு உதவுவதற்கு இந்திய அரசாங்கத்தின் ஊடாகவும் சரி ஏதோ ஒரு வகையிலும் சரி இந்தியா பெருமளவுக்கு தயாராக இருக்கிறது என்ற செய்திதான் அண்மைக்காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. என்னுடைய நாங்கள் பத்திரிகையாளர்களை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னர் இங்கிருந்த இப்போ ஒரு அமெரிக்க தூதுவராக இருக்கிற அமெரிக்காவின் தூதுவராக இருக்கிறார் சரண்ஜித் சிங் அவர்கள் இந்தியா ஹவுஸில் ஒரு விருந்து கலைத்து எங்களுடன் பேசும்பொழுது நாங்கள் பத்திரிகையாளர் கேட்டோம். அப்பொழுது மைத்திரி அரசாங்கத்தின் அரசியலமைப்பு வரவு செயல்முறைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம் அவர் பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் கூடுதலாக கேட்டார். நாங்கள் இடையில் கேட்டோம் அரசியல் முறையில் அதுவும் குறிப்பாக சர்வ அரசியலமைப்பு பேரவை அரசியலமைப்பு வரவு செயல்முறை என்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற தருணத்திலே தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அதை பற்றி இந்தியா என்ன செய்ய போவதில்லை அவர் ஒரு நிமிடம் பேசாமல் இருந்து விட்டு சொன்னார். வாருங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டு கொண்டு கதை போகணும். அப்பொழுது பிறகு அவர் என்ன பார்த்து சொன்னார் நான் தான் கேட்டேன் சொன்னார் பொலிட்டி உங்களுக்காக பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் என்பது அல்ல எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் என்றால் இந்தியா இது எந்த லெவலுக்கும் போறதுக்கு ரெடி அவர் வெளிப்படையாக சொன்னார். அது எனக்கு மட்டும் சொன்னதில்லை ஒரு 20 மினிஸ்டர் அமைப்பு இலங்கையின் தமிழ் பத்திரிகை பிரதான ஆசிரியர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அதாவது பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் என்ற உடனே அவரை ஒரு வியப்போடு பார்த்துட்டு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் என்றால் நாங்கள் இந்தியா இந்த மட்டத்துக்கும் போகத்தையா என்று தன்னுடைய அரசாங்கத்தில் பாட்டு சொன்னார். இன்று வரைக்கும் அதுதான் நினைக்கிறது. இப்போ புதுக்க வந்திருக்கிறவர் கூட கூடுதலாக பௌத்த உறவுகளை பற்றி பேசுகிறார். அவர் பீகாரை சேர்ந்தவர் என்பதாலும் இன்னும் தெரியவில்லை பௌத்த உறவுகளை பற்றி பேசுகிறார். இவர்களுக்கு பௌத்த மடாலயங்களை கட்டுவதற்கு 1 கோடியே 50 லட்சம் கொடுத்த உடனே மறந்து விடக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் நல்லெண்ண அடிப்படையிலே மோடி அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார். அது இரு அரசாங்கங்களுக்கிடையில் உள்ளது ஒரு கலாச்சார ரீதியாக உணர்வுகளை கிளறக்கூடியது நாங்கள் அதுகளை பற்றி பேசாமல் விடுவோம். ஆனால் அதற்கு பிறகு பொருளாதார பிரச்சனைகளை மையமாக வைத்து ஒரு அணுகுமுறையை இவர்கள் எப்படி தமிழ் தேசிய கூட்டம் எடுக்க போறார்கள் அவர்கள் எப்போவுமே அது இன்று ராஜபக்சாக்கள் இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கத்தான் போகிறார்கள். அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு இருப்பார்கள் என்பது கேள்வியை தவிர அவர்கள் தோற்று போவார்கள் என்பது ஒரு கேள்வியாக ஒரு விஷயமாக கருத்து பரிமாறக்கூடிய விஷயமாக கூட இல்லை அது உங்களுக்கும் தெரியும். அதனால் பொருளாதார பிரச்சனைகள் என்று வரும்பொழுது அந்த அரசாங்கத்துடன் ஏதாவது ஒரு மட்டத்தில் ஊடாட்டத்தை செய்யாமல் அதை செய்ய முடியாது. அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை பற்றி பேசியே வாக்குகளை பெற்று வருகின்றது. அதை ஒரு வாக்கு வியாபாரமாக வைத்துக்கின்றது. இப்பொழுது பொருளாதார அபிவிருத்தியை பற்றி பேசும் பொழுது இந்த முறை தேர்தலில் கூட வடகிழக்கிலே தேசிய கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பொருளாதாரத்தை பேசும் பொழுது இவர்கள் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக வரும் பொழுது பின்னடைவை சந்திப்பார்கள் அல்லவா? இல்லை, இதில் பின்னடைவு என்பது ஒரு பிரச்சனை என்னவென்றால் அதுதான் அதில் நான் இந்த கட்டுரை எழுதியதன் நோக்கமே காலங்காலமாக குழம்பிலே பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் தமிழர்களை ஒடுக்குவதும் வளர்ப்பதும் 30 வருட காலத்திலே இராணுவ ரீதியாக ஒடுக்குவதும் என்று இன்னும் பாரபட்சம் காட்டி வந்தபடியால் கொஞ்சம் கூட அனுசரணையாக தமிழருக்கு நடக்கவில்லை என்பது இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் மூலம் வந்து 13வது யுத்தத்தை கூட இல்லாமல் செய்கிறோம் என்ற கதையை 30 வருடங்களுக்கு பிறகு வந்து யுத்தத்துக்கு பின்னரும் கூட அவர்கள் கதைக்கிறார்கள் என்றால் அவர்கள் இனப்பிரச்சனை பற்றி என்ன தென்னிலங்கை அரசியல் சமுதாயம் என்ன நினைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது எப்பவுமே ஒரு மோதல் அரசியல் எதிரணி அரசியலை தான் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. ஏனென்றால் அது அந்த அந்த தேவை தமிழ் அரசியல் தரப்புக்கு தமிழ் அரசியல் சமுதாயத்தின் கடமையாக இருந்தது. அரசாங்கத்துடன் பதவி எடுப்பது என்பது புரோகிகள் செய்கிற வேலை என்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி பிம்பம் அல்ல
ஒரு விதத்திலே யதார்த்தமானதாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அரசியல் வந்தது. நாங்கள் எதிர்ப்பு அரசியலிலே உச்சம் என்பது இராணுவ மோதல், ஆயுதம் ஏந்துதல், போராடுதல், போர் நடத்துதல். அதிலும் நாங்கள் உச்ச கட்டத்துக்கு போய் தோல்வி என்று சொல்லாவிட்டாலும் பின்னரவை கண்டு இப்போது இதையும் செய்ய முடியாதவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே நீங்கள் சொல்வது போல அவர்கள் தேர்தலில் கடந்த தேர்தலிலே பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமான அவருடைய அணுகுமுறையில் ஒரு சிறிய மாற்றம் இருந்தது என்பதை நீங்கள் அரசியல் தீர்வு பற்றிய பிரச்சனை அதை பிரதானமாக வச்சு சொன்னாலும் மேனிஃபெஸ்டோவிலே பொருளாதார ரீதியான பிரச்சனையும் அவர்கள் கணக்கில் எடுக்க வேண்டி இருக்கிறது. அதுக்காகவும் நாங்கள் பல முயற்சிகள் எடுப்போம்னு சொல்லியிருக்கார்கள். அவர்கள் அந்த பொருளாதார பிரச்சனையை அவர் கவனிக்காமல் விழுவது என்பது மக்களை பாதிக்கிறது. அதை காரணமாக வச்சு மற்ற தென்னிலங்கை அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தமிழ் பிரமுகர்கள் தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். அங்கஜன் ராமநாதன் அவர்கள் உடுப்பட்டி தொகுதியில் சோதாம்பரத்தின் தொகுதியில வெற்றி பெறுகிறார். இந்த வாக்கெண்ணிக்கை இருந்த இதாக பிரயத்துவப்படிதான் பிரயத்துவம் வழங்கப்பட்டாலும் அவர் அந்த உடுப்பட்டி தொகுதி எனது ஊடுங்கூட கரவட்டியை உள்ளடக்கியது. அவர் அங்கே ராமநாதன் நிலவுகிறார் என்றால் அங்கே அவருடைய அரசியலுக்கள் அவர் கோதாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷாக வாய்த்தறியுடன் என்றார். அவருடைய அரசியலுக்காக அல்ல, அவர் பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்புகளை உறுதி தருவதாக உறுதியளித்து பல அது பிழையும் அல்ல அவற்றி அரசியல் அப்படி என்றால் அவர் அதுக்கு சொல்ற. ஆனால் அதுக்கு மக்கள் செவிமடுக்கிறது என்பது அந்த பொருளாதார பிரச்சனையை தீராமல பெருமனை அரசியலை பேசிக் கொண்டிருப்பது என்பது தமிழர்களுக்கு எல்லா காலத்துக்கும் உகந்தது அல்ல. அதனால் என்ன வகையாக புதிய அரசியல் அணுகுமுறையை குழம்புடன் நான் ராஜபக்சாக்களுடன் சேர்ந்து செயற்படுங்கள் என்று சொன்ன அர்த்தத்தில் சொல்லவில்லை. அவருடைய அரசியல் போக்கை அவருடைய சிந்தனையை கோட்பாடுகளை ஆதரிங்கள் சொல்லவில்லை. இந்த கட்டத்திலே இந்தியாவின் வலியுறுத்துக்கு ஏற்ப நீங்கள் இதை செய்யாவிட்டால் பொருளாதார பிரச்சனையில் மாத்திரம்தான் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இந்தியா புவிசார அரசியல் நிலைமை காரணமாக இருப்பதனால் தமிழ் தேசிய கூட்டம் இந்தியாவுடைய சொல்லை வற்புறுத்தல்களை தொடர்ந்தும் வளர்ச்சியம் செய்து கொண்டு அரசியல் ரீதியாக பேசிக் கொண்டிருந்தால் இந்தியா கைவிட்டு விடக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு இதில் இந்த பிரச்சனையில் ஒரு அடிப்படை ஒரு பிரச்சனை ஒன்று தெரிகிறது. நீங்கள் குறிப்பிடுவதை பார்க்கும் பொழுது தமிழர் தேசிய கூட்டமைப்பினால் அல்லது தமிழ் அரசியலில் இப்பொழுது நவீன பொருளாதார உலகத்தில் சர்வதேச அடிப்படையில் கூட சமூகங்களினுடைய அரசியல் உரிமை மட்டுமில்லை பொருளாதார உரிமைகளும் ஜனநாயக உரிமைகள் தான் என்பது உலக அளவில் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் அரசியல் தங்களுடைய அரசியல் தேவைகளோடு பொருளாதார தேவைகளையும் இணைத்து அதைத்தான் ஜனநாயக உரிமைகளாக வலியுறுத்த வேண்டும். ஆனால் தமிழ் அரசியலில் இந்த ரெண்டையும் இணைக்கி செல்லுகின்ற ஒரு கோட்பாடு அவர்களால் பின்பற்ற முடியாமல் இருக்கிறது. ஏனெனில் கடந்த 70 வருஷ காலமாக அதை துரோகம் என்று சொல்லி வந்த நிலையில இது எப்படி அட்ஜஸ்ட் பண்றன்றது அவைக்குள்ளே ஒரு நெருக்கடியாக இருக்குன்றது பார்க்கக்கூடியதாக இருக்குது. உதாரணத்துக்கு அவர்கள் அபிவிருத்தி அரசியலை பேசும்போது அதுக்குள்ளே தமிழ் தேசிய நீக்க அரசியல் என்கின்ற ஒரு துரோக அரசியல் மாதிரி காட்டுகின்ற ஒரு பார்வையும் வருகிறது. எனவே ஒரு புதிய விவாதம் தேவைப்படுகிறது என்று குறிப்பிட்டால் அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும்? நீங்கள் சொல்வதைத்தான் நான் அந்த சிறிய கட்டுரையா இருந்தாலும் வாய்த்திருப்பீர்களோ தெரியவில்லை. அதனால் இப்ப நாங்கள் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்து விட்டோம். எத்தனையோ அணுகுமுறைகளை பயன்படுத்தியும் எதுவுமே நடக்கவில்லை. இந்தியாவினுடைய தலைவீடு சர்வதேச சமூகத்தின் முக்கியமான வல்லாதிக்க நாடுகள் யூஎன்எச்ஆர்சியில ஜெனீவாவில தலையீடு செய்தது. அந்த மாதிரி இதையுமே நாங்கள் சாதிக்க முடியாத ஒரு சமூகமாக இருப்பதாலும் எங்களுக்காக அடிப்படை இறுதிவரை குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நாடாக இருக்கின்ற இந்தியா நாங்கள் நம்பிக்கை. அவர்களும் இப்படியே இந்த அணுகுமுறையை கடைபிடியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்காக அல்ல, அவர்கள் சொல்வதற்காக அல்ல, எங்களை மக்களுடைய தேவைகளும் இருப்பதனால் ராஜபக்ச அரசாங்கம் முற்றுமுழுக்காக இன சிறுபான்மை சமூக சிறுபான்மை இனங்களின் நியாயபூர்வமான அபிலாசைகளை விரோதிக்கிற
விரும்பாத சக்திகளை பெருமளவுக்கு கொண்ட ஒரு அணி. அது வீரசேகர் அவர்கள் அவரை இதை பற்றி பேசுவதற்கென்றே விட்டு இருக்கிறார்கள். அவர் முதல் விமல் வீரவன்ச கம்மன் பீல போன்றவர்களுக்கு தான் அந்த இடத்தை கொடுத்தவர் சத்தம் போடட்டும் என்று. ஆனால் இப்ப அவர்கள் அரசியர்களே தங்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு இந்த இனவாதத்தை பயன்படுத்துவதால் பெரிய மட்டத்தில் ராஜபக்ஷ அணிகளோட பெரிய மட்டத்தவர்களுக்கு அரசியல் ரீதியில் சில சங்கடங்கள் இருக்கு. அவர்கள் அவர்களை முன்னுக்கு தள்ளக்கூடாது. தங்களோட சேர்ந்து இராணுவமா இருந்த இராணுவத்தா ஒரு வடை அதிகாரியா இருந்தவரையே விட்டு கிடக்கின்றால் அவர் இவர்கள் சொல்ற அளவுக்கு பேசுவார். அவருக்கு பெரிய ஜனாதிபதியும் அந்த அபாவமும் இல்லை. இவருக்கு இவர்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய அவாக்கள் இருக்கு. குறைந்த காயப்புள்ள தான் பிள்ளைய தவிர அவிலாசிகள் ரொம்ப இருக்கு. இவர்களுக்கு வழங்கவில்லை. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் கேம்பி ராஜரத்னாவை பற்றி. இப்ப சுத்தவரை இருக்கிறவங்க எல்லாம் கேம்பி ராஜரத்னா மாதிரி தான் இருக்கு. அப்ப அதனால எங்களுக்கு என்ன வகையான ஒரு ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்காதது புதிய ஸ்ட்ராட்டஜி கொண்டு பார்க்கறது என்பதுல உள்ள சிக்கலை எப்படி தீர்க்க போறதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாரும் ஒருமித்து அந்த பிச்சு புடுங்கல்கள் கட்சி அரசுகள் கட்சி மாச்சரியங்கள் எல்லாம் இந்த சுமந்திரனை மையமாக வைத்து மாவட்டத்தை வைத்து சிறப்பிரச்சனைகள் எல்லாம் போகிறது. சுமந்திரன் ஊரம் கட்டுகிற காரியங்கள் நடைபெறுகின்றன. தமிழரசு கட்சி வந்து அரசியலமைப்பு இப்போ ராஜபக்ஷ போட அரசியலமைப்புக்கும் அஞ்சு பேரை நியமிச்சிருக்கு யோசனை கொடுக்கறதுக்கு. அதுல யாருமே சட்டத்திறனிகள் இல்லை. அவர் அந்த பிரச்சனைகள் ஒருபோதும் கையாண்டவர்களும் அல்ல. கடந்த அரசாங்கம் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு வரவு பிரச்சனையில வரவு வரவின் போது முழுமையாக அதில் ஈடுபாடு காட்டி இந்த அறிக்கையை தயாரிப்பதிலெல்லாம் முன்னுக்கு நின்ற சுமந்திரன் இது உரங்கட்டப்பட்டு இருக்கிறார் என்றால் அதில் அர்த்தத்தை பாருங்கள். நான் சுமந்திரனுடைய ஒரு ஆதரவாளர் நீங்க நிற்க வேண்டியதில்லை. அதுலாம் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்யற ஒரு நேரத்திலே எங்கள் சமூகம் இருக்கிறது. உங்களுடைய அணுகுமுறைகள் சகலமே பிழைத்தபடியால் தானே உங்களுக்கு வாக்குகள் குறைந்தன. உங்களுக்கு உள்கட்சி ஆச்சரியங்கள் எல்லாம் அநாகரிகமான அறிவிக்கத்தக்கவை. மாவட்ட அவர்கள் அந்த மாதிரி அணுகுமுறையிலிருந்து விட வேண்டும். மாகாண சபையை குறிவைக்கலாம். ஆனால் அதுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பையோ இந்த பிரதான புலவுபடுத்தி கொண்டு இதை செய்ய முடியாது. அவர்களுக்கும் நாங்கள் புலவுபட்டு ஒரு சக்தியாக இருப்பது தென்னிலங்கை ஆளும் வர்க்கத்துக்கு வசதியாக இருக்கும். என்ன இதுல முக்கியமான கேள்வி என்ன, இப்ப எங்களுக்கு முன்னால தமிழ் அரசியல் அடிப்படை மாற்றங்களுக்குள்ள போகணும். அது நாங்கள் இப்பொழுது பேசுகிற இந்த அபிவிருத்தியையும் அரசியல் உரிமைகளையும் இணைச்சதான ஒரு ஒரு கோட்பாட்டு அரசியல் உண்டு. நாங்கள் தமிழ் அரசியல விவாதத்துக்கு உட்படுத்த வேணும். ஆனா இதுக்கான அடிப்படைகள் எதுவும் தமிழ் அரசியல்ல காணப்படவில்லை. எங்கே இந்த கோளாறு வருகிறது? எங்கே இருந்து இதை தொடங்குவது? என்னவென்றால் இதுல முக்கியமான பிரச்சனை என்றால் தமிழ் அரசியல் தலைவர்களிலே முக்கியமான மூன்று பேர் நாலு பேரை தவிர மற்றவர்கள் இந்த தமிழ் மக்களை உணர்ச்சி பூர்வமான அரசியலின் ஊடாக கடந்த காலத்தில் செய்து வந்த கொலையான அரசியலையும் மீண்டும் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக மாத்திரம் தாங்கள் தொடர்ந்து வந்தால் போதும். இந்த பேசினார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது பாராளுமன்றம் இருக்கிறார். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர். முக்கியமான இந்திய பத்திரிகையாளருடன் தனிப்பட்ட ரீதியில் பேசும் பொழுது இதை நாங்கள் பேசினால்தான் எங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும், அதனால் நாங்கள் அதையே பேசுவோம், வேறு வழி இல்லை என்று சொன்னால் வேறு வழி இல்லை என்பது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் வருவதற்கான ஒரு வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்கள் முயற்சி வருவதற்கு வேறு வழிகள் இருக்கின்றன. அவற்றை முன்னுரிமை கொடுத்து, அதாவது நான் சொல்வது இப்ப யுத்தத்துக்கு பின்னர் அல்ல, யுத்தம் தொடங்கி ஒரு பட்டு காலகாலம் கண்டு காலகட்டத்திலே இந்தியாவை நம்பி சமாதான முயற்சிகள் முன்னெடுத்து 13 யுத்தத்தை கொண்டு வரக்கூடியதாக எல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த யுத்தங்கள் திரும்ப தொடங்கி இந்தியாவும் போய் எல்லாரும் போன உலகம் ராஜபக்சாக்கள் போரை தீவிரமாக முன்னெடுத்து இன்றைய நிலைமைக்கு வந்த பிறகு, அதாவது போரின் முடிவுக்கு பின்னரான காலகட்டத்திலே அரசியல் தமிழ் அரசியல் சக்திகள் மக்களை இந்த புதிய சூழ்நிலைக்கு கீழபார வழிநடத்துவது, இனப்பிரச்சனையை உரிமை பிரச்சனையை வகிக்க
அரசியல் போராட்டத்தை வேறு எந்த வடிவத்தில் நடத்துவது என்பதை பற்றி இல்லாமல் ஒரு சிந்தனை இல்லாமல் பழையதையே கதைக்கிறார்கள். அதாவது மாவீரர் தினம் அல்லது 2009 போர் முடிவடைந்த தினம் இது மற்றும் திலீபனின் தினம் இவர்கள் இதெல்லாம் அஞ்சலி செலுத்துவதை நான் பிள்ளை என்று சொல்லவில்லை. அது அஞ்சலி செலுத்துவதே தங்களது அரசியலாக கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கற்பூரமும் வாழை புத்து வாழை கொடுத்தால் அவற்றை அரசியல் அது அந்த அரசியலை வச்சு தமிழ் மக்கள் என்ன செய்யறது அலம்பத்தடி கூட ஆத்திரத்துக்கு தூக்க மாட்டாத கோழைகள் எல்லாம் ஆயுதமேந்தின ஒடியங்களை வையங்களை பற்றி பெரிய வீரவயசமாக ஏதோ நாங்கள் தாங்கள் அடுத்த கிழமையிலிருந்து தொடங்க போறோம்ன்ற மாதிரி கதைக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான அரசியல். சமீபத்தில் இந்த வரவு செலவு திட்ட விவாதங்களின் போது சாணக்கியனுடைய உரை ஒரு வித்தியாசமான உரையாகவும் கஜேந்திர மேனருடைய உரை இன்னும் வித்தியாசமாகவும் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இது தமிழ் அரசியல் சற்று வித்தியாசமாக பயணப்பட தொடங்கி இருப்பதாகவே நான் அடையாளம் காண்கிறேன். உதாரணமாக சாணக்கியன் வந்து நாட்டினுடைய அபிவிருத்தி வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தி அதே நேரத்தில் தமிழ் அரசியலை நிராகரித்து செல்கிற போக்கு ஜனநாயக விரோதமானது என்றதை சேர்த்து சொல்கிற போது இப்பொழுது சிங்கள இனவாத சக்திகளால் பதிலளிக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. அவர்கள் பதிவேட்டிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சமூக விரோத சொற்பிரியோகங்களையே பாராளுமன்றத்தில் அவர்கள் பாவிக்கிற நிலைமை காத்திரப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகளை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? அதாவது தமிழர் அரசியலிலே போருக்கு பின்னர் பாராளுமன்ற அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு துறவை தமிழ் மக்களுக்கு வந்தது. முதல் ஒரு தேர்தல்களில் அவர்கள் அக்கறை பெருசாக காட்டாவிட்டாலும் பின்னரான தேர்தல்களில் ஆயுத தேர்தலாக இருந்தா என்ன, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தா என்ன, மாகாண சபை தேர்தலாக இருந்தா என்ன, வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அதீத அக்கறை காட்டி வாக்களித்திருக்கிறார்கள். அதன் அர்த்தம் அவர்கள் இந்த பாராளுமன்ற அரசியல் ஜனநாயக அரசியல் என்பதை நான் முழுமையான ஜனநாயக வடிவமான என்று இந்த அங்கேயின் அரசியலை சொல்லவில்லை. ஒப்பீட்டளவிலே அது பாராளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டது. அந்த அதை அதில் பங்கு பெற்றுவதன் தவிர வேறு ஒரு அரசியலையும் முன்னெடுக்கக்கூடிய தகுதி தமிழ் மக்களுக்கு இல்லை என்பதால் அவர்கள் இந்த பாராளுமன்ற அரசியலையே பாராளுமன்ற நம்புறது என்றோ அல்லது அதன் மூலம் தீர்வு வரும் என்றோ அல்ல, பாராளுமன்ற சந்தர்ப்பமாக இருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாமலே வைத்திருக்கிறது. ஆனால் வேறு வழி இல்லை என்று அதனால் அந்த மக்கள் ஒரு வாக்களிப்பிலே அதை காட்டுகிறார்கள். அந்த அரசியலை கூட ஒழுங்காக செய்ய முடியாமல் வறுமனை வந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் உரிய என்ன ஓ இதாவது ஒரு பில் இது சம்பந்தப்பட்ட பில் அரசாங்கத்தில் சிலவினங்கள் கொண்டாடினா என்ன, நாங்கள் மாவீர தினம் கொண்டாடுவோம் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏதாவது பேசுவார் இவர்கள் பாராளுமன்றத்தை ஒரு பொருத்தமற்ற சபையாக கருதி தங்களுடைய கடமைகளை மறந்து செயற்படுகிறார்கள். அரசாங்கம் இந்த மாவீர தினங்களை நடத்துவதை தடுக்கிறது என்பது ஜனநாயக விரோதமான செயல். ஆனால் அதுவே ஒரு தமிழ் மக்களுடைய பிரதான பிரச்சனை என்று அந்த உரிமை கிடைத்து விட்டால் மற்றவர்களெல்லாம் தந்த வாழ்க்கைகள் வந்துவிடும் என்ற மாதிரி ஒரு 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 குழந்தமுள்ளத்தனமான அரசியல் போக்கை கடைப்பிடிக்கிறார்கள். ஆனால் இப்போ அண்மையில் வந்திருக்கிற நான்கு பாராளுமன்ற வேறு ஒரு கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தார். சுபந்திரன் ஏற்கனவே 10 வருஷம் இருந்திருக்கிறார். ராஜேந்திரகுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் இருந்திருக்கிறார். மற்றவர் சாணக்கியன் விக்னேஸ்வரனும் புதுசாக வந்தவர்கள். ஆனால் விக்னேஸ்வரனை பொறுத்தவரை இலங்கையின் பாராளுமன்ற சரித்திரத்திலேயே 80 வயதில் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு மிகவும் முதிர்ந்த வயதில் பாராளுமன்றத்துக்குள் பிரவேத்த ஒருவர் என்ற பெருமையாக இருக்கின்ற ஒரு முரண்நிலையான பெருமை இருக்குது. அவர் 80 வயதிலே 60 அதில் அதுக்கு முந்தி வந்திருப்பார். இந்த 80களில் 1000 புற கண்டவர் என்று சொல்லி கொண்டு விஷயம் எங்கள் மத்தியிலும் சொல்லுவார். 1000 புற கண்டவர் தான் நான் தான் பாலிமன்றிகளை இருக்கணும்னு சம்பந்தனும் 1000 புறையை தான் கண்டார். அவர் கண்ட புறைய இவர் கண்ட புற வேற ஒரு இடம். அப்போ விரஜனை என்னவென்றால் அந்த அரசியலில் சாணக்கியன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏற்கனவே அது ஒரு பரம்பரையாக அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆற்றல் சிறவையான பாராளுமன்ற நல்ல ஒரு டிபேட்டரின் பாலிமன் விக்னேஸ்வரனை பொறுத்தவரை அவருக்கு விஷயங்கள் தெரியும். நீதிமன்ற நீதித்துறையில் அடிபட்டவர். அவர் விவாதிப்பதில்லை, எழுதி வாசிக்கிறார்.
அதனால் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். சுதந்திரன் 10 வருஷங்களாக, அதுக்கு முன்ன 10 வருஷத்துக்குள்ள இந்த சங்கட பிரச்சனை சர்வதேச சமூகத்தினுடைய ஈடுபாட்டோடு முன்னெடுக்கப்படுகின்ற சில அம்சங்கள் இருந்தபடியால் அதிலே அவர் முனப்பு காட்டி செயற்பட்டு ஜெனீவாவை சென்று இலங்கையிலும் ராஜதந்திரிகளுடன் பேசுவது அதற்கெல்லாம் முக்கிய பங்கெடுத்ததன் மூலமாக தமிழர் அரசியலே ஒரு மைய ஸ்தானத்தை எடுத்து விட்டார். அதில் ராஜேந்திரகுமார் பொண்ணு மூலம் இப்போ வந்திருப்பது அவர்கள் ஆற்றுகின்ற உரைகளை பார்க்கும்போது அவர்கள் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை பாராளுமன்ற அரசியலிலாவது நாங்கள் கடைப்பிடிக்காவிட்டால் நாங்கள் ஒரு பொருத்தமற்றவர்களாக இருப்போம் என்று அந்த இளையவர்களுக்கு விளங்குகிறது என்பது தெரிகிறது. ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முதல் முறையாக பேசும் பொழுது, முதல் முறையாகவும் அடுத்த முறையாக இரண்டாவது பேசும் பொழுது கப்பூரங்குளத்தில் பேசினார். நான் அவருக்கு ட்விட்டர்லயே பதில் சொன்னேன், திறமையான பேச்சு, ஆனா நீங்கள் முதல் அந்த சிங்கள தரப்பை ஆத்திரமூட்டக்கூடிய அந்த தீவ குளத்துறதை பற்றி பேசாமல் இந்த இடத்தில் வேறையும் இந்த இடத்துலதான் முழு உங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனையை புட்டு புட்டு வைக்கிறீர்கள் இந்த அரசாங்கம் பிள்ளையை. அதனால் அந்த அந்த கதையை இவர்களுடைய இவர்கள் எங்களுடைய பிரச்சனையை உன்னிப்பா கேட்க வருமானால் அவர்களை விரோதிக்கிற மாதிரியான கருத்துடன் அதை ஆரம்பிக்க முடியாது. அதனால் பாராளுமன்றத்துக்குள் இதை தவிர்த்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அவர் அதை எதிர்த்து சொல்லவே இல்லை. நான் அவருடன் தெளிவான தொலைபேசியிலும் பேசினேன், ட்விட்டரிலும் பேசினேன். ட்விட்டரில் அவருடைய பேச்சை நான் சிலாதித்து ஒரு பதிவும் செய்து அந்த முதல் வசனங்களை கைவிட்டிருந்தால், அஞ்சலி செலுத்துகின்ற உரிமை பற்றி கைவிட்டிருந்தால் அவருடைய உரை முழுமையாக பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்டிருக்கும் என்று கூட எழுதினேன். அவர் அதை கூட எனக்கு நன்றி தெரிவித்து தான் ட்விட்டர்ல பதில் போட்டார். என்றால் அவர்களுக்கு விளங்குறது இந்த உணர்ச்சி வசமான அரசியலால எங்கேயும் கொண்டு செல்ல முடியாது. தென்னிந்திய தென்னிலங்கை அரசியல் சமுதாயத்துக்கு கூட ஆளும் வர்க்கம் உட்பட இதே நெடுக செய்ய முடியாது, தமிழரோடு செய்ய முடியாது என்பதைத்தான் புதாக்களை தேடினாங்கள். பிறகு அது கிடைச்சிருது முஸ்லிமாக்கள். அவருடைய பிரச்சனை இப்ப இந்த ஜனாசாவை கோவிட் ஜனாசாவை நல்லடக்கம் செய்கிறது தொடங்கி இருக்குது. அதில் தாங்கள் விட்ட பிள்ளை அரசாங்கம் உணர்ந்து இவ திரும்ப அதுக்கு அதை அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுகிறார்கள் என்று செய்திகள் வருகின்றன. அதனால இந்த பாராளுமன்ற அரசியல் என்று வரும் பொழுது 4 பேர் எங்களுக்கு நல்ல முறையாக கருத்துக்களை சொல்லி சிங்கள தரப்பினருக்கு வழங்கக்கூடிய முறையில் ஆங்கிலத்தில் பேசி அவர்களோட கருத்தை தாங்கள் முன்னால் போடுகிறார்கள். அவரோட கருத்தை அவர்கள் கேட்கக்கூடிய முறையில் சொல்கிறார்கள். அதெல்லாம் இந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவசியத்தை அவர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதி வைத்து எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை நீங்கள் பிறகு பார்க்கக்கூடும். ஆனால் அந்த 4 பேரை மையப்படுத்தியது விக்னேஸ்வரனும், அதாவது விக்னேஸ்வரனும் கஜேந்திரகுமாரும் இந்த உணர்ச்சி தமிழரின் உணர்ச்சி வசமான அரசியல் எங்களை எதிர்காலம் பிழையாக வழிநிறுத்தி பிழையான இடத்துக்கு கொண்டு வந்துவிட்ட எங்களை அரசியல் ரீதியில் இயலாதவர்களாக்கிவிட்ட சமூகமாக கொண்டு வந்த அந்த அந்த அரசியல் அணுகுமுறையை விடுத்து புதிதாக ஒரு அணுகுமுறை வகுக்கணும் பாராளுமன்ற அரசியல். அது பாராளுமன்றத்தில் சில பில்லுகள் சட்டமூலம் எடுக்கப்படும் பொழுது அரசாங்கத்தில் பிரேரணை கொண்டு வரும் பொழுது அவற்றை இஷ்யூ பேஸ்டா கருத்துக்களின் அடிப்படையில் இந்த பிரச்சனையின் மெருக்கின்ற அடிப்படையில் ஒத்துழைப்பது அது மாதிரியான இதன் மூலம்தான் இவற்றை வளர்க்க முடியும். எடுத்தெடுப்பில் போய் ராஜபக்சாக்களை கட்டிப்பிடித்தா போல அவர்கள் எங்களுக்கு ஒன்றும் செய்ய போவது இல்லை. இது அரசியல் அணுகுமுறையை நாங்கள் இவர்கள் நிதானமாக கொஞ்சம் இணக்கப்போக்கு என்று சொல்லாவிட்டாலும் இணக்கப்போக்குக்கே வருகிறார்கள் என்று அவர்கள் உணர்ற அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் அந்த வேலையை ஒரு எஃபெக்டிவாக செய்யக்கூடிய 4 பேர் வந்திருக்கிறார்கள். விளக்கிலே ராசமாணிக்கத்தின் பேரனவர், அவருடைய தாயார் சிங்களவன்மணி என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் இல்லை. அவர் அதை மீறி அவர் தன்னுடைய தமிழ் அரசியலை முன்னெடுக்கிறார். அவர் கிழக்கிலே அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அபிவிருத்தி நடவடிக்கை எடுத்து பெருகளவில் செய்வதாக கூறி ஏதாவது பேரவாய்ப்புகள் கொடுக்கக்கூடும். அதனால் அவர்களுக்கு ஆதரவு கூடுகிறது என்று ஒரு மகிழ்ச்சியை கொண்டு இந்த அரசியலை தடம்புள்ளாமல் இருந்தால், இதே போக்கை தொடர்ந்தால் அவர் கிழக்கின் தமிழரின் தமிழர் தலைமைத்துவத்தை வடக்கு கிழக்கோட சேர்ந்ததாக நான் தமிழர் கிழக்கு தலைமைத்துவம் இருக்கிறேன். ஆனால் கிழக்கிலே தமிழருக்கு தமிழ் கூட்டமைப்பு ஏதோ ஒரு அங்கம் வைக்கிற பிரதான அணியின் மூலமாக கிழக்கு தமிழர்களின் தலைமைத்துவத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவார் என்று நம்பிக்கை.
கஜேந்திரகுமாரை பொறுத்தவரை அவரது இரு தேசம் ஒரு நாடு அது போன்ற என்னை பொறுத்தவரை அது நடைமுறை சாத்தியம் இருக்க நடைமுறை சாத்தியமா வந்தாலும் எனக்கும் சந்தோஷம் தான். ஆனால் அதுக்கு நாங்கள் ஒன்று செய்யலாம். அதனால இந்த ஒரு கோட்பாட்டு பிடிவாதத்தோட சில செயற்பாடுகளை தவிர்த்து இந்த மாதிரி பாராளுமன்றத்தை பயன்படுத்தினால் அவருக்கு வடக்கு கிழக்கு நான் நிச்சயமாக சொல்வேன் அவருடைய அரசியல் போக்கு என்று தமிழ் மக்கள் மத்தியில நீண்ட காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு அணியில் இருந்தாலும் இந்த நான்கு பேரும் சுரமாக பாராளுமன்றத்தில் என்னுடைய பிரச்சனையை முன்வைக்கிறார்கள் என்ற கருத்து கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் இருப்பதை நான் நடைமுறையில் அறிவேன். அதனால் அவர்கள் கூட்டுச்சேர்ந்தார்கள் நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் இப்படியே இருந்த மாதிரி இந்த உணர்ச்சி வசமான அரசியலை கைவிட்டு விட்டு செயற்பட்டால் அதனால் பெரிய பயன் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. மற்றபடி பாராளுமன்றத்தில் என்னுடைய ஆட்கள் ஒருவருமே தமிழில் வாசிக்கிறது, தமிழில் எழுதி கொண்டு வாசிக்கிறது, ஆங்கிலத்தை பற்றி ஆங்கிலத்தை பேசி தமிழத்தை பற்றியே தீர்க்கலாம் என்று நான் சொல்வதாக இது அர்த்தப்படுத்த தேவையில்லை. எங்களுடைய ஆக்கள் ஆங்கிலம் பேசி என்ன நடந்தது அதனால அதை நான் சொல்லலை. இன்று எங்களுக்கு இருக்கக்கூடிய வழி ஒரு வகையான இணக்கப்போக்கை கடைப்பிடித்து எங்களுடைய மக்களுடைய பொருளாதார தேவைகளையாவது உருப்படியான முறையிலே அணுக வேண்டும். அதனால இந்த நாலு பேரும் மையப்படுத்திய ஒரு அரசியல் குணப்படுக்கமாக இருந்தால் பழைய சிந்தனை கொண்டு பழைய மாதிரியங்கள் பிச்சு புடுங்கல்களை வளர்க்கிற தமிழக கட்சியின் தலைவர்கள் போன்று வீணாக ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவையில்லை. இது அவர்கள் ஒழுங்காக முன்னெடுத்தால் உருப்படியான அரசியல் பிரதித்துவம் பாராளுமன்ற அரசியல் பிரதித்துவம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் என் மட்டும் நம்புகிறேன். இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரபல சட்டத்தரணி கனகேஸ்வரன் அவர்கள் தலைமையிலே புதிய அரசியல் அமைப்புக்கான ஒரு பரிந்துரை செய்வதற்கு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கின்றது. இதே வேலை நீங்கள் கூறியது போல மாவை சேர்ந்த ராஜா இன்னொரு அமைப்பை உருவாக்கினார். இது மேலும் மேலும் பிரிவினை உருவாக்கக்கூடிய விடயம் போல தெரிகின்றது. அது என்னவென்றால் அவர்கள் அந்த பழைய கலாச்சாரத்தை அதாவது ஈகோ திறமை இருந்தால் நீ முன்னுக்கு வந்திருக்கலாம் அரசியலே. திறமை தமிழரசு கட்சி மாவை சேனாதராஜாவிடம் சம்பந்தம் கொடுத்து விட்டார். தமிழரசு கட்சி இன்ன பாடுபடுத்தி வைத்திருக்கிறீர்கள். தகுதியானவர்களுக்கு இடம் இல்லை. சுதந்திரம் எல்லாம் அந்த அரசியலமைப்பு வரவு யோசனை வரவு செயல்முறையிலிருந்து விலக்கி வைப்பது என்பது எவ்வளவு கோமாளித்தனம். இதெல்லாம் பல்வேறு கூட்டங்களிலே மாவசேனாவின் அணியினர் சுமந்திரன் விலத்து நான் சுமந்திரனுக்காக பேசுகிறவர் அல்ல. அவர்கள் இன்று தமிழர் அரசியலே ஒரு மைய இடத்துக்கு வந்திருக்கிறவர்கள். அவர்களை சர்வதேசமோ வெளி உலகமோ ஒரு நோக்குகிறது கதைத்து விதத்து இடையங்களை இவர்களுடன் மூலமாக சாதிக்கக்கூடிய ஒரு தகுதி உடையவர்களாக பார்க்கறது நாங்களே மறக்கிறோம். அது எப்பவுமே எங்களை தரப்பை பொறுத்தவரை அவர்கள் எங்களுக்குள் பிரிவினை இருக்க வர வேண்டும் என்பது விருப்பமாக இருக்கிறது. அவர்கள் ஒரு கணிசமானதோடு தொழில் ப்ரொஃபஷனல் பொலிட்டீசியன்ஸ். அவர்கள் தொழிலே அரசியல் தான். அது மாதிரி எங்களுடைய கொஞ்சம் பேரும் வடக்கில் தாங்களே பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களால் தங்களுக்கே அருள் நிதானத்துடன் செயற்பட்டால் எதிர்காலத்தில் அவர்கள் இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும். தலைமைத்துவம் புதிதாக மாறும். முக்கிய சொன்னவர்களை மாற்றுத் தலைமை என்று 5 வருடங்களாக எல்லாரும் தலையில பிடிச்சு அழுதார்கள். ஆனால் அவர் கடைசியாக ஸ்ரீகாந்தாவை போன்று புதிய கூட்டணிக்கு தலைவராக ஒரு யாரும் வர முடியாது என்று திருவாயும் இதில் ஊடகங்களுடைய பங்கு மிக முக்கியமாக தெரிகிறது. உதாரணமாக உங்களுடைய கட்டுரையை படித்த பின்னர் தெரிகிறது தமிழ் அரசியல் ஒரு அடிப்படை மாற்றத்துக்கு செல்வது அவசியம் என புலப்படுகிறது. இதை உணர்த்துவது ஊடகங்களினுடைய கடமை என்று நாங்கள் கருதுகிறோம். அது எவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? முன்னர் ஒரு தடவை உங்களை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்தித்த பொழுதும் கூறுகிறேன். தமிழ் அரசியல் சமுதாயம் எந்த அளவுக்கு மாற வேண்டுமோ புதிய ஒரு நகர்வை செய்ய வேண்டுமோ அதே மாதிரி தமிழ் ஊடகங்களும் செய்ய வேண்டும். பிரதான போக்கு தமிழ் ஊடகங்கள் கொழும்பிலிருந்து வருகின்றவற்றை சொல்கிறோம். யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊடக செயற்பாடு இருக்கிறது. தமிழ் மக்களை நிதானமாக சிந்திக்கவே விடுவதில்லை என்பது அவர்களுடைய மோட்டோ. அவர்கள் அந்த பழைய உஷார்களையும் அந்த சண்டைகளையும் நீங்கள் வாசித்து இருக்கிறீர்கள். அப்போ அவர்கள் அந்த மக்களை சரியாக சிந்திக்க கூட விடுகிறார்கள் இல்லை என்று கொழும்பில் உள்ள ஊடகங்களோட நான் ஒரு கொழும்பில் உள்ள தமிழ் ஊடக அலுவலகத்திலிருந்து நான் பேசுகிறேன். ஆனால் பழைய
பாணி அரசியலை, அதாவது இனத்துவ அரசியலை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலே அந்த அடுத்த 30 வருடமாக நடந்த யுத்தத்தை மாத்திரமே அரசியலாக தெரிந்தவர்கள். இலங்கை அரசியல் என்பதே சிங்களவருக்கும் தமிழருக்கும் நடந்த ஆயுத போராட்டம் என்ற வாதியை அறிந்து வைத்திருப்பவர்கள். அதற்கு அப்பால் அந்த அரசியலின் பின்னணியிலிருந்து வேறுபட்டதான உண்மையான அரசியல் தெரியாத ஒரு சமூகம் தான் என்று பெருமளவில் ஊடகங்கள் இருக்கிறது என்றால் அவற்றை வயசு 30-35 எங்களை விரைஜன பூரா மாறின பிறகு பிறந்து வளர்ந்து படித்தவர்கள். அவர்களுடைய சிந்தனையை நாங்கள் புல சொல்ல முடியாதனால் அவர்கள் கடந்து வந்த பாதை அத்தகையது. அந்த அவர்கள் கடந்த கால அரசியலை புரிந்து கொண்டு அமிர்தலிங்கத்தையே சரியா தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். அமிர்தலிங்கம் ஆரண்டு கேட்டால் கூட அப்படியா என்று கேட்ப, அது வயசு. எங்களுக்கு செல்வன் ராமநாதனையோ ஹிட்லரையோ நாங்கள் என்ன நேர கண்டு கை கொடுத்த அவரவர்களை பற்றி எழுதுகிறோம், இல்லை வாசித்து தான் எழுதுகிறோம். ஆனால் இவர்களிடம் அந்த தேடல் கொஞ்சம் குறவு என்று சமத்தாட்டி அது இன்டர்நெட்டினுடைய அநியாயம். அதை அது இன்டர்நெட்டினுடைய ரெண்டு பக்கமும் இருக்குத்தானே அந்த அநியாயம். அவர்கள் பொதுவாக இந்த சிந்தனை கொடுத்து ஒரு அரசியல் கட்டுரையை ஒரு வரலாற்று பின்புலத்தில் எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் இல்லாதவர்கள்லாம் கூடுதலாக இளையவர்கள். அது அந்த காலம் எங்களுக்கு செய்த காலமங்களை அப்படித்தான் கொண்டு வந்திருக்கிறது. அதனால அவர்கள் அந்த போக்கு மாற வேண்டும். ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் விதண்டாவாதமான ஒரு அரசியலையே அரசியலுக்கே தமிழ் அரசியலே விதண்டாவாதமான அரசியலுக்கே முன்னுரிமை கொடுக்கணும். அது ஒரு வந்த போக்கை மாற்ற வேண்டும் என்பது நீண்ட நாட்களாக நான் பல சந்தர்ப்பங்களிலே இதுகள் பேசி வருவது. ஆனால் நான் சொல்வதை அவர்களுக்கு பதிலைய ரெண்டு புரட்டனையும் சொல்லவில்லை. அவர்கள் அந்த வாழ்க்கை முறை வளர்ந்த முறை பிறந்து வளர்ந்த முறை அந்த மாதிரியான கலாச்சாரத்துக்குள்ளாக வந்தது. நீங்கள் ஆங்கிலம் படித்திருப்பீர்கள், பெரிதாக ஆங்கில மீடியத்தில் படித்திருப்பீர்கள். நாங்கள் எங்களுக்கு ஆங்கிலம் ஒரு பாடம் தான். அதுவும் கோயிலுக்கு பிறகு கோயில நாங்கள் ஆங்கிலத்தில் சக்கட்டு என்றால் அது போல நீங்கள் சுகாதாரத்தை எடு என்று சொல்லி விட்டுருவாங்க. ஆங்கிலம் அதனோட எங்களோட வாழ்க்கையிலே இல்லா போகிறது. அப்படியான ஒரு நடக்கிறது. அப்போ எங்களுக்கு ஆங்கில புலமை இல்லை. முகர்மொழியில் இருக்கிற வரலாற்று புத்தகங்களை அரசியல் புத்தகங்களை வாசிக்கிற நாட்டில் இல்லை. அதனால இந்த ஊடகத்துறையில இருக்கிற இந்த மாதிரியான பின்னடைவுகளை போக்கவும் வேண்டும். அவர்களை குறை கூறுவதென்றது அல்ல, அவர்கள் சிலர் திட்டமிட்டு இன்னமும் கூட அந்த அந்த அரசியலுக்கு தூவம் போடுகிறார்கள். யாழ்ப்பாணத்திலே ஒரு பத்திரிகை சங்கொலியோ ஒரு பத்திரிகை பேர் வருதில்லை, அந்த பத்திரிகை விக்னேஸ்வரனே புகழ்ந்து பாடும். அவர் எனக்கு எனக்கு நல்ல பழக்கமானவர் தான், நல்ல நெருக்கமானவர். ஆனால் அவரை பற்றி ஒரு கவர் ஸ்டோரி கவர் படத்தில் போட்டு விட்டு அவர் இனத்துக்காக ஏதோ அர்ப்பணித்த தலைவர் என்று அவர் வந்தது 5 வருஷத்துக்கு முந்தித்தான். அர்ப்பணித்தவங்களெல்லாம் 3 செத்து போனாங்க. இவர் 5 வருஷத்துக்கு பிறகு மாகாண சபைக்கு வந்துட்டு அர்ப்பணிப்பு இப்படியான ஒரு நான் அவரை கூட சொல்லவில்லை. அவருக்கு தெரியாது இவன் போடுறது. ஆனால் இவனுக்கு அவரை பிடிச்சி ஒரு வியாபாரம் அவரை புகழ்ந்தாரு. அதில் புகழத்தை நான் யாழ்ப்பாணம் சென்ற சந்தர்ப்பங்கள்லையும் பல இடங்களில் பார்த்துக்கிறேன். அந்த பத்திரிகை இருக்கிறது இதே தான் வாசிப்பீர்கள்னா அவன் தான் சரியாக இந்த அரசியலை போடுறான் ரெண்டு கோடி கதைக்கிறார்கள். கிழவன் மாதிரி எங்களோட வயசுக்குள்ள கதைக்கணும். மதவடியிலேருந்து இந்த கதை நடக்குது. அப்போ நான் இவங்க ரெண்டுக்கு திரும்ப போகிறாங்களோ பாட்டு நான் எந்த மத பாட்டுக்கு போகிறேன். அப்படியான போக்குகள் மாற வேண்டும். ஊடகத்துறையை பொறுத்தவரை அவர்கள் ஒரு நிதானமான அரசியலை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டவர்களுக்கு ஒரு சரியான அரசியல் அணுகுமுறை தமிழ் மக்கள் மத்தியில் அரசியல்வாதிகள் எவ்வாறு முன்னெடுப்ப அரசியல்வாதிகளுக்கும் அதை முன்னெடுப்பதில் எவ்வளவு கடமை இருக்கிறதோ ஊடகங்களுக்கும் அது இருக்கிறது. ஆனால் அந்த போக்கிலே அவர்கள் சரி இப்பொழுது அதை செய்யவில்லை. பழைய குடும்பமான அரசியலுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதுதான் எனது மனக்குறை. அந்த வகையிலே நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலே பலவர் முக்கியமான ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் கேட்டுக்கொள்வார்கள், கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக இதனூடாக ஒரு மாற்றம் வரும் என எதிர்பார்ப்போம் ஐயா. அந்த வகையிலே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு இருவருக்கும் நன்றியும் வணக்கங்களும். It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis, Foresight.
and we reached 200. Talk to TBC with your favorite Ram Raj. TBC with Ram Raj. சமகால அரசியல் யதார்த்தங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் ஒரே நிகழ்ச்சி டாக் டு டிபிசி, நேருக்கு நேர். ஊடகத்துறையில் 25 வருடங்களுக்கும் மேலாக பெரும் பங்காற்றி வரும் டிபிசி அரசியல்வாதிகளிடம் நேருக்கு நேர் நடுநிலையாக நின்று விவாதங்களை உங்களுக்காக முன்வைக்கின்றது. Talk to TBC, Facebook, YouTube என்று தனது கிளைகளை பரப்பும் விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. இலங்கை நேரம் 4:30 மற்றும் 9:30, பிரித்தானிய நேரம் நண்பகல் 12 மற்றும் 5 மணிக்கும் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளாக நீங்கள் கண்டுகளிக்கலாம். டிபிசி உங்கள் ஆதரவினை எதிர்பார்த்து நிற்கின்றது. சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உங்கள் ஆதரவினை அள்ளி வழங்குங்கள். Talk to TBC, நேருக்கு நேர்.